ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ட்ரைபேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ட்ரைபேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக வாங்கினது, வ்ளாக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்ம வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். இது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து வாங்கின ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் காட்டலாங்கிறதுக்காக தான். ரிவ்யூ மாதிரி இருக்காது, ஜஸ்ட் நார்மலாக நம்ம வாங்கினதை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோமோ, லைக் எலக்ட்ரானிக் பொருள், கேமராவோ, அதுக்கப்புறம் லேப்டாப், என்ன வாங்கினாலும் சரி எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகணும். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். ஸோ கம்பேர் தென் ஃப்ளிப்கார்ட்டை விட எனக்கு அமேசானில் ப்ரைஸ் அப்போ கம்மியாக இருந்துச்சு, 649 ருபீஸ்க்கு. மேபி இப்போ ப்ரைஸ் டிஃபர் ஆகிருக்கலாம். ஒரு அடாப்டர் கொடுத்துருந்தாங்க, ரெட் கலரில் இருக்குல்ல, அது அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடாப்டர் மூலமாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஒரு கேமரா கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. நான் ரெண்டுமே சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு சேர்த்து தான் 649 ருபீஸ். பட் நீங்கள் வந்து தனியாக எனக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் போதும், நான் கேமரா வாங்க மாட்டேன், கேமரா என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து கேமராக்கானது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேமராவில் இருக்கிற மவுண்ட் உங்களோட ஹோல்டு இருக்கும், அதை ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணி இதில் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போதைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பண்ணுறது எல்லாமேங்கிறதான் இதில் பார்க்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒன் வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இதில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணால் போதும், கேமராவை ஜஸ்ட் இன்சைடு இன்செர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஃபோனோடது. ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து ஃபோனை வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹரிசாண்டலில் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மேலே வந்து புஷ் பண்ணால் போதும், பண்ணிவிட்டு புல் பண்ணால் போதும், ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனை உள்ளே இன்செர்ட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே சூப்பராக வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இது நம்ம டைரெக்டாகவும் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனை இன்செர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க கொடுத்துருக்க அடாப்டர் இருக்குது, அந்த அடாப்டர் கொடுத்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேமராவோட அமௌண்ட்டோ ஆர் நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இந்த அடாப்டரோ இது போட்டுட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணால் போதும். நமக்கு வந்து அழகாகவே நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம் ஃபுல்லாகவுமே. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் தான் இருக்கும் டோட்டலாகவே ஃப்ரம் அடாப்டர்லேருந்தே, ஆனால் சின்னது தான். பட் ஆனால் வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க, வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கொரில்லா ட்ரைபேட்னு சொல்லுவாங்க. பிடிக்கிறதுக்கும் சரி, அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இதில் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம. ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் வந்து வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேமரா வச்சாலும் சரி, இல்லை நம்ம ஃபோன் வச்சாலும் சரி, வெயிட் வந்து நம்ம கேமரா பிடிச்ச மாதிரி தெரியாது, ஃபோன் பிடிக்கிற மாதிரி தெரியாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கொரில்லா ட்ரைபேடில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் தான், அதுவும் ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபோனை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் கழட்டுறதுக்கு. இன்னொன்று என்னென்னா இதில் ஃப்ளோட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டிக் மாதிரி இல்லாமல். ஏன்னா நான் நிறைய ட்ரைபேடு பார்த்தேன் செலக்ட் பண்ணும்போது, அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக வந்து கழட்டிட்டு மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சேம் டைம் வந்து கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று யூனிவர்சல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வெளியில் வேறு எங்கேயாவது போய் நம்ம ஏதாவது வாங்கினா கூட நம்ம ஈஸியாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த பேக் சைடில் இருக்கிற ஹோல்டரில் நான் வந்து என்னுடைய ஒயர்லெஸ் மைக் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து கேமராக்கு முக்கியமாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பே ஆகலை. ஃபோட்டோ பிடிக்கும்போதும் சரி, இப்போ வீடியோ எடுக்கும்போதும் சரி, எந்த ஒரு டிஸ்டர்பே ஆகலை. மெயினாக இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ஸ்டிக்கு சைஸில் இருக்கிற ட்ரைபேடை விட இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. இன்னொன்று, இது நம்ம எங்கே வேணால் மாட்டிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு கதவுலையோ உங்கள் வீட்டில் வேறு எங்கேயாவது மாடி எங்கேயாவது இருந்தால் கூட அழகாக அதில் அப்படியே ஃப்ளோட் பண்ணி நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டு நீங்கள் பேசணுன்னா அழகாக பேசலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று மெயின் என்னென்னா, கேமராவாக இருந்தாலும் சரி அப்புறம் ஃபோன் இருந்தாலும் சரி, வெயிட்டை ஈஸியாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது. ஸோ மேக்ஸிமம் இது வந்து அதோடய வெயிட் வந்து கேமராக்கும் சரி மொபைலுக்கும் கரெக்டாக சூட் ஆகிக்குது.
ஸோ அதனால் இது நான் சூஸ் பண்ணேன்.